திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள். அதோடு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கந்த சஷ்டி விரதத்தினுடைய மகத்துவம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது இந்த கந்த சஷ்டி விரதம். அதாவது அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்வார்கள், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் இருக்கும் என்று. அது நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று மருவிவிட்டது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் கருவானது தங்கும் என்பதுதான் அதனுடைய முழு அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட அந்த சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய, நம்முடைய மன சஞ்சலங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய, தேக ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த கந்த சஷ்டி விரதமானது நாளைய தினம் தூங்க உள்ளது. அதாவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை என்று தூங்குகிறது இந்த கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் எதனால் கொண்டாடப்படுகிறது என்றால், சூரபத்மன் என்ற மிகப்பெரிய அரக்கன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வந்தான். அவனுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து சக்தியிடம் முறையிட்டார்கள். சக்தி தன்னுடைய புதல்வனான முருகப்பெருமானிடம் வேலை கொடுத்து அந்த சூரபத்மனை அழிக்க சொல்லி ஆணையிட்டால், சூரபத்மனுடன் தொடர்ந்து 6 நாட்கள் முருகப்பெருமான் சண்டையிட்டு 6வது நாள் அவனை வதம் செய்தார். அதாவது ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து துவங்கிய அந்த யுத்தமானது 6வது நாள் முடிவடைந்து சூரபத்மன் மரணித்தான். அதற்கு அடுத்த நாள் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமாக திருக்கல்யாண வைபவமானது அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறும். அந்த வெற்றி கொண்டாட்டமாக நடைபெறும் அந்த திருக்கல்யாண பிரசாதம் என்பது மிகவும் விசேஷமானது. அந்த அக்ஷதையம் தலையில் போட்டுக்கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உடனே கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனே சந்தான பாக்கியமானது கிடைக்கும். அதேபோல் வீட்டு நிலவும் பசி பஞ்சம் உள்ளிட்ட கடன் தொல்லை ஏராளமான பிரச்சனைகளும் அகலும் என்பது திண்ணம். எனவே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த கந்த சஷ்டி விரதமானது நாளைய தினம் கொண்டாடப்பட உள்ளது. ஏனென்றால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை என்றே தீபாவளி ஆனது வரும். இந்த ஆண்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்த பண்டிகையானது வருகிறது. எனவே நாளைய தினம் அமாவாசை திதி மதியம் 3:30 மணியுடன் நிறைவடைகிறது. அதன் பிறகு பிரதமை திதியானது துவங்குகிறது. எனவே நாளைய தினமே கந்த சஷ்டியின் முதல் நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் அப்படி ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் கந்த சஷ்டி விரதம் நாளை துவங்குகிறது. அதாவது 13ஆம் தேதி முதல் துவங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்டோம் என்றால் அந்த கஷ்டமானது நிறைவடைந்து அடுத்த சஷ்டிக்குள் உங்களுடைய நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது திண்ணம். எனவே நீங்கள் 2 வழியில் இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். 1, உங்களுடைய வீட்டில் விளக்கம் இருந்தால் கலசத்தை வைத்து இந்த பூஜையை துவங்கலாம். அப்படி இல்லை என்றால் முருகனுடைய திருவுருவ படத்தை வைத்து இந்த கந்த சஷ்டி பூஜையை நீங்கள் துவங்கலாம். கலசம் வைப்பதாக இருந்தால் முதலில் பித்தளையோ செம்போ அல்லது வெள்ளியோ அல்லது மண் கலயத்தையோ எடுத்துக்கொண்டு அதில் நூல் சுற்ற தெரிந்தால் நூல் சுற்றி கொள்ளலாம். அல்லது சுற்ற தெரியவில்லை என்றால் அந்த கலசத்தினுடைய விளிம்பில், சொம்பினுடைய விளிம்பில் ஒரு நூலை மட்டும் சுற்றி கொண்டு அதனுள் தண்ணீர் விற்று கொள்ள வேண்டும். தண்ணீருடன் சேர்த்து கங்கா ஜலம் இருந்தால் கங்கா ஜலத்தை சேர்த்துக் கொள்ளலாம். வாசனை திரவியங்களை, அதாவது ஏலக்காய், லவங்கம், பச்சைகள் பூரம் முதலியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். சிறிதளவு பன்னீரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் உள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மாவிளை கொத்தை வைத்துக் கொண்டு அதனுடன் தர்பை புள்ளையும் சேர்த்து நல்ல தேங்காயாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கலசத்துக்கு 4 புறமும் சந்தன குங்குமம் விட்டுக்கொண்டு தேங்காயிலும் சந்தன குங்குமம் வைத்துக் கொண்டு ஒரு முழம் புஷ்பத்தை சாத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மணப்பலகாயை போட்டு அதில் ஒரு கோலத்தையும் போட வேண்டும். அதன் மேல் வாழைகளை இருந்தால் வாழைகளை போடலாம். அல்லது பித்தளை தட்டோ வெள்ளி தொட்டோ வைத்துக் கொண்டு அதில் நெல்லோ அரிசியையோ சேர்த்து கொண்டு அதன் மேல் இந்த கலசத்தை வைக்க வேண்டும். அதனோடு உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தால் அதையும் வைக்க வேண்டும். முருகப்பெருமான் படமானது வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து தம்பதி சமேதராக இருக்க வேண்டும். மயில் மேல் அமர்ந்துள்ள முருகனாக இருந்தாலும் பரவாயில்லை, வைத்துக் கொள்ளலாம். அல்லது எங்கள் வீட்டில் அது போன்ற படங்கள் இல்லை, தனியாக முருகப்பெருமான் தான் இருக்கிறார்
என்றால் அதிலும் தவறில்லை, வைத்துக் கொள்ளலாம். சோ இப்படியாக அந்த முருகப்பெருமான் படத்தை வைத்து அதற்கு முன்பாக அந்த கலசத்தையும் வைத்துக் கொண்டு இந்த பூஜையை நீங்கள் துவங்கலாம். நாங்கள் புதிதாக கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறோம், நாங்கள் எப்படி செய்வது, எங்கள் வீட்டில் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் வெறும் முருகப்பெருமான் படத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த பூஜையை தொடங்கலாம். முருகப்பெருமான் படத்திற்கு ஒரு மலம் பூவையோ அல்லது மாலையோ நீங்கள் சார்த்தி கொள்ளலாம். அதோடு அந்த படத்திற்கும் கலசத்திற்கும் முன்பாக காலில் மிதிபடாதவாறு அந்த ஷட்கோணத்தில் அந்த முருகப்பெருமானுடைய கோலத்தை போட வேண்டும். அது ஆறு ஷட்கோண கோலங்கள் இட வேண்டும். அதில் ஒவ்வொரு கோலத்தின் நடுவிலும் சர வன பவ என்ற வார்த்தை இருக்க வேண்டும். ச ர வ ந ப வ என ஆறு கோலங்களிலும் அந்த வார்த்தைகள் இடம்பெற வேண்டும். நடுவில் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரம் இருக்கும்படியாக அந்த கோலத்தை போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த ஆறு கோலத்திலும் ஆறு அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரு விளக்கு வீதம் ஏற்றுபவர்கள் ஏற்றலாம். குறிப்பாக அந்த விளக்கில் பஞ்சு திரியும் பசுனையும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சோ நெய் விளக்கை தினமும் ஆறு விளக்கையும் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் மிகவும் சேஷம். இல்லை, ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு விளக்காக நாங்கள் ஏற்றுகிறோம் என்றால் தினம் ஒரு விளக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த ஆறு விளக்கும் ஏற்றலாம். இதுதான் இந்த கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் முறை. எப்பொழுது இந்த விரதத்தை துவங்கலாம் என்றால் அதையும் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் அமாவாசை நிறைந்த நாள், எனவே நீங்கள் காலை ஆறு மணிக்கு மேல் 7:20 மணிக்குள் இந்த கலசம் படங்கள் உள்ளிட்டவற்றை தூங்கலாம். அல்லது எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது என்றால் 9:05 மணிக்கு மேல் 10:20 மணிக்குள் செய்து கொள்ளலாம். அதுவும் செய்ய முடியாது, நாளைய தினம் எங்கள் வீட்டில் கேதார கௌரி விரதமானது கடைபிடிக்கிறோம், அந்த விரதங்கள் இருப்பதனால் காலையில் எங்களுக்கு சரிபட்டு வராது என்றால் மாலையில் நீங்கள் அதாவது 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கலசத்தையோ அல்லது முருகன் சுவாமி படத்தையோ வைத்துக் கொண்டு உங்கள் பூஜையை நீங்கள் துவங்கலாம். காப்பு கட்டும் வழக்கம் இருப்பவர்கள் கையில் காப்பு கட்டி கொள்ளலாம். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் வாயிலாக அந்த காப்பு கட்டி கொள்ளலாம். அல்லது கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு ஆலய அர்ச்சகரிடம் சொல்லி அந்த காப்பை நீங்கள் கட்டி கொள்ளலாம். நாளைய தினம் 3:30 மணிக்கு மேல் அந்த பிரதமை திதியானது வந்து விடுகிறது, அதிலிருந்து கந்த சஷ்டி விரதமானதும் தொடங்கிவிடும். எனவே காலையில் நீங்கள் நோன்பு எடுத்துக்கொண்டு உணவு அருந்திவிட்டு மாலை முதல் அந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். குடும்பமான வரையில் விரதம் இருப்பவர்கள், எங்களால் இருக்க முடியும் என்று இருப்பவர்கள் தினமும் விரதம் இருக்கலாம் 6 நாட்களுக்கும். அப்படி 6 நாட்களுக்கும் இருக்க முடியாதவர்கள் 10 அல்லாமல் அதாவது உப்போ இல்லாமல் சப்பாத்தி செய்து கொண்டு அதை சாப்பிடலாம். ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம் உள்ளிட்ட பல வகைகளை சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். தயவு செய்து அனைவரும் தண்ணீர் அருந்த வேண்டும். தண்ணீர் அருந்தாமல் விரதத்தை இருக்கக்கூடாது, தண்ணீர் அருந்தலாம் தாராளமாக. இரவில் தூங்கலாமா என்றால் கண்டிப்பாக தூங்கலாம், பகலில் மட்டும்தான் தூங்கக்கூடாது, இரவில் தூங்கலாம். முடிந்தவர்கள் புதிதாக ஒரு பெட்ஷீட்டையோ அல்லது பாயையோ விரித்து கொண்டு அதில் படுக்கலாம். எங்களால் முடியும், நாங்கள் தரையிலேயே படுத்து தூங்குகிறோம் என்றால் தாராளமாக நீங்கள் தரையில் படுத்து உறங்கலாம். இந்த 6 நாட்கள் பழைய பெட்டிலேயோ கட்டிலேயோ படுக்கிறதை தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு கீழே படுக்க முடியாது, சௌகரியப்படாது என்று சொல்லும் பெரியவர்கள் மேலே ஒரு புது பெட்ஷீட்டை விரித்துக் கொண்டு அதில் படுத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு இதில் விதிவிலக்கு உண்டு. அதே போல் உணவருந்தும் பழக்கம் இல்லாதவர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள், உடல் உபாதை உள்ளவர்கள் தயவு செய்து முடிந்த அளவு ஆகாரத்தை உட்கொண்டு விட்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. சோ முருகப்பெருமான் முன்பாக விளக்கேற்றி வைத்து இந்த விரதத்தை நீங்கள் துவங்க வேண்டும். முடிந்தவர்கள் அந்த முருகப்பெருமான் கலசத்தில் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகே தன்னோ சண்முக பிரஜோதயார் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆவாஹயாமி என்று மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த அக்ஷதையை அந்த கலசத்தின் மீது போட்டுவிட்டு அதில் முருகப்பெருமானை ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு முருகப்பெருமான் அஷ்டோத்தரங்களை சொல்லி ஒவ்வொரு அர்ச்சனையும் அரளி புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 முறை அர்ச்சனை செய்துவிட்டு அல்லது அர்ச்சனை செய்ய தெரியாதவர்கள் ஓம் சரவணபவா என்று 108 முறை ஜபித்து விட்டு அந்த அர்ச்சோத்திரங்களை சொல்லி புஷ்பங்களை அந்த கலசத்தின் மீது போட்டுவிட்டு ஒரு நைவேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ, தினந்தோறும் சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ சித்திராண்டமோ பாயசமோ, முடியாதவர்கள் வெறும் சுத்தர்ணம் செய்து அதில் கொஞ்சம் பருப்பையும் நெய்யையும் விட்டு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு தூபதீப ஆராதிகள் செய்து அதன் பிறகு நீங்கள் அந்த உணவை உட்கொள்ளலாம், விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் தினந்தோறும் இரவில். இதே போன்று காலையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மாலையில்
ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து நைவேத்தியம் செய்து பூஜையை செய்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய நினைத்த காரியம் நிறைவேறும். அதே போல் அந்த முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை முருகனுடைய படத்திற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும். எனக்கு சந்தான வாக்கியம் வேண்டும் என்றால் சந்தான வாக்கியம் வேண்டும் என கேட்க வேண்டும். திருமணமாகவில்லை என்றால் உடனே திருமணம் கைகூட வேண்டும் என கேட்க வேண்டும். மன கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் அதையும் சொல்ல வேண்டும். அல்லது கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனை என்றால் அதையும் சொல்ல வேண்டும். எதுவாகினும் அந்த முருகனை வழிபட்டு மனமுருகி வேண்டி நீங்கள் உண்மையிலேயே வழிபட்டீர்கள் என்றால் அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது உண்மை. இந்த ஆண்டு இந்த விரதத்தை இருந்து பாருங்கள். அடுத்த ஆண்டு நீங்களே உங்களுடைய விரத மகிமை குறித்து பெருமையாக சொல்வீர்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கந்த சஷ்டி விரதமானது நாளைய தினம் துவங்குகிறது. எனவே தினந்தோறும் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வர வேண்டும். அதே போல் ஆறு நாட்கள் கோவிலுக்கு சென்று அந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரமானது நடைபெறும். அந்த சூரசம்ஹாரத்தை தரிசித்து விட்டு வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். ஏழாவது நாள் அனைத்து ஆலயங்களிலும் அந்த திருக்கல்யாண வைபவமானது மிகவும் விசேஷமாக நடைபெறும். அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு வள்ளி தேவசேனாவுக்கு நடைபெறும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்து அந்த அக்ஷதையை நாமும் தலையில் போட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் ஒரு வாரம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியானது பொங்கி எழும். இந்த தீபாவளி பண்டிகையில் எப்படி மத்தாப்பு மகிழ்ச்சியாய் பொங்கி வழிகிறதோ அதே போல் உங்கள் இல்லங்களிலும் அந்த மகிழ்ச்சியானது பொங்கி வழியும். எனவே அனைத்து விதமான அனுகிரகங்களையும் தரக்கூடிய அந்த முருகப்பெருமானை இந்த கந்த சஷ்டியில் விரதமிருந்து வணங்கி அவர் மூலமாக பல்வேறு வரங்களை பெற்று நாமும் இன்புருவமாக என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.